the show Filmy Fools with us now, Bala. நான் உங்க ரஃபி. இந்த வாரம் ரிலீஸ் ஆன மற்ற படத்துக்கு விட பாபா படத்துக்கு டிக்கெட் அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. சரியான ரெஸ்பான்ஸ் ப்ரோ தேட்டரில். இப்போவும் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது. எனக்கு பாபா படம் அந்த டைமில் சரியாக போகலன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பர்சனலாக அந்த படம் ஃபேவரட். கேள்வியே அங்கே தான் வருது. அந்த காலத்துலேயே சரியாக போகாத ஒரு படத்தை எடுத்து அவருக்கு எவ்வளோ ஹிட் படம்லாம் இருக்குல்ல, அந்த ஹிட் படத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து அந்த காலத்தில் போகாத ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் ப்ரோ? ஆல்ரெடி ஓடின படத்தை திரும்ப ஓட வைக்கல என்ன ப்ரோ பெருமை இருக்கு? ஓடாத ஒரு படத்தை எடுத்து திரும்ப ஓட வச்சு காட்டுவாங்க ப்ரோ. அதான் ஓடலன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, மறுபடியும் எதுக்கு ஓட வைக்கணும் ஆசைப்படுறீங்க ப்ரோ? அது ஓடலனாலும் ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பர்சனல் ஃபேவரட் ப்ரோ. அதான் சொல்லணும், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, தலைவர் கதை திரைக்கதையெல்லாம் எழுதி அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இப்போ ரீசெண்டாக காந்தாரா மாதிரி ஸ்பிரிச்சுவல் மூவிலாம் நல்லா போகுது இல்லை? ஸோ இதுவும் நல்லா போகும்னு நம்பி இறக்கிருப்பாங்க ப்ரோ. அது எப்படி இருந்தா என்ன ப்ரோ, தலைவர் இருக்காரு ப்ரோ, முட்டு கொடுக்குறாரு ப்ரோ, முட்டைனால தலைவர் இருக்காரு ப்ரோ, தலைவர் இருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த படம் ஒரு நார்மல் சாமி படம் மாதிரி அப்படி ஊர்வரமா ஒதுங்கி இருக்கும். பட் இப்போ லிட்ரலி ரஜினி நடிச்சதுனால இந்த படத்து மேல பாபாஜியே இப்ப எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சிம்பிள் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் ப்ரோ, ரஜினி இருந்தா போதும், வேற என்ன வேணும்? இப்ப ரஜினி படத்துலலாம் பாத்தீங்கன்னா கதை கூட நடிக்கிறவங்க யார் இதெல்லாம் தாண்டி அவர் இருந்தா அவரை பாக்குறதுக்கு தானே ப்ரோ. இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, திரைப்படம் தேவையில்லை, புகைப்படம் போதும் தோடா, அந்த மாதிரி ப்ரோ. அவர் வந்தாலே போதும் ப்ரோ. நெகட்டிவ் பெருசா இல்லைங்கிற நெகட்டிவ் இருக்கு. நினைக்கிறேன் அடுத்த படத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது ப்ரோ, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எப்படி 20 வருஷம் கழிச்சும் தலைவர் பாக்குறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே சூப்பரா இப்ப பண்ண மாதிரி இருக்கும் லிட்டரலி ப்ரோ. ஸோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் எப்பவுமே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் எல்லா காலத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது எப்பயோ போட்ட மியூசிக் மாதிரிலாம் இல்ல. அந்த சக்தி கூட சாங்கா இருக்கட்டும், பாபா கிச்சுதா, அப்புறம் இன்னொரு சாங் அந்த பாபா ரேப் சாங்கு, இதெல்லாம் அங்கே தியேட்டர்ல பார்க்கும்போது அப்படி இருக்கு. இப்ப மனுஷன் என்னடா இப்படி மியூசிக் போட்டுக்காரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு குறையே சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு விஷயம் வந்து ஒரு சாங்குக்கு ஒரு விஷயம் எவ்வளவு மேட்சா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பாட்டு மட்டும் நம்ம கேட்க போறது இல்லையா, தியேட்டர்ல உட்காந்து விஷுவலும் பாக்கணும். நிறைய இடத்துல கட் கட்ட ரொம்ப ஜாஸ்தியான கட் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த மியூசிக்கான ஸ்பேஸ் விஷுவல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. சாங்ஸ் எல்லாம் வந்து டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ணி எடுத்து போயிட்டு இருந்தாங்க, அது ஒரு மாதிரியா இருந்தது. படத்துல என்னெல்லாம் பிளஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கவுண்டர் மணி காமெடி, 20 வருஷம் கழிச்சும் இன்னும் கவுண்டரோட கவுண்டர்ஸ்க்குலாம் தியேட்டர்ல அப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு, ரசிக்கிறாங்கன்னா அவரோட காமெடிஸ்லாம் அப்பவே எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் படத்தோட டயலாக்ஸ், நீங்க சொன்னீங்களே இந்த பிற்போக்குத்தனமான டயலாக் நிறைய உள்ள வச்சிருக்காங்கன்னு,
அது ஓகே ஒத்துக்கிறேன் நான். ஆனால் ஒரு சில டயலாக்ஸ் இப்போ உள்ள அந்த லைஃப்க்கு ரிலேட் ஆகிற மாதிரி வச்சிருக்காரு. மெயினாக சொல்லணும்னா அந்த கல்யாண சீன், அதாவது உறவுல வேற விட ஒரு அந்த உறவுல வேகிறத விட ஒரு அதெல்லாம் தியேட்டரில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. ஓகே இதில் கரெக்ட் தான், எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் அந்த நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, மூணு மணி நேரம் படத்தை ரெண்டரை மணி நேரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவ்வளோ கட்டு கொடுக்கணும் அந்த இடத்துல? அதாவது ஒரு சீன் இன்கம் நிறைய இடத்துல இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்தது சீனு. இது வந்து என்ன காரணம்னு சொல்லிடுறேனே, ஏன்னா வந்து நம்ம ரெண்டு பாபாவோட வருஷனையுமே பார்த்துட்டோம். அந்த பாபாவையும் பார்த்துருக்கோம், இந்த பாபாவையும் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கம்பேரிட்டிவ்லேயே நமக்கு தெரியுது போல. ஸோ அந்த பாபாவை பார்த்து டக் டக் டக்குன்னு எல்லாமே கட்டாயிட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் அது ஒரு மாதிரி அன்ப்ரொஃபஷனல் ஒர்க் மாதிரி தான் எனக்கு இருந்தது. கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு, கரெக்ட் தான். ஓவரால் இந்த படத்தை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அஸ் அ தலைவர் ஃபேனாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவரோட தரிசனத்தை மறுபடியும் தியேட்டரில் பார்க்கணும் இல்லை ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த படம் புரியுமா கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால், இந்த படத்துலேயும் வந்து நிறைய கட்டு கிளைமேக்ஸையே மாத்தினார். அதையும் போது நான் சொல்லி முடிச்சிடுறேன் ப்ரோ, கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து என் தலைவர் வந்து வேற ஒரு மூடில் இருந்தார், எல்லாம் அண்டவன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு வந்து அந்த பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, இந்த கிளைமேக்ஸ்க்கு என்ன குறைச்சல, அழகாக அம்மா சென்டிமெண்ட் வச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ, சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு கிளைமேக்ஸுமே கூட டக்குன்னு கட் பண்ணி அதுவும் ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் தான் ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து ப்ரோ சொன்ன மாதிரி நல்ல ஒரு தலைவர் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் மைனஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக இந்த ஒரு சீன் நிலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குற சீனெல்லாம் அப்ரோட்டாக கட் பண்ணியிருக்காங்க, அதனால நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சின்ன இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது ஒன்று தான் நான் சொல்லணும். உங்களுக்கு என்ன ப்ரோ சொல்லிட்டே இருப்பீங்க, படம் நல்லா இருக்கு பாபா கதம் கதம் முடிஞ்சது, முடிஞ்சு போச்சு, முடியாது ஆட்டோல ஏறி போச்சு. தயவு செஞ்சு இதெல்லாம் எடிட்டர் கட் பண்ணி தூக்கிடுங்க, அதெல்லாம் வைக்காதீங்க. ஸோ வேற ஒரு நல்ல எபிசோட்ல வேற ஒரு நல்ல ரிவியூட சீக்கிரமா வந்து உங்களை இதே ஷோல மீட் பண்ற வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிலிமி தியரி சைட்ல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்டர் தட் அவர் பாலா, நான் உங்க ரஃபி.